வணக்கம் மக்களே, நீங்க பாக்குறது டார்க் டெவில் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம ஸ்டார்கர் சீரீஸோட சீசன் 2 எபிசோட் 3 முழு கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ஸோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. போன எபிசோட்ல கிரீன் லேண்டனோட டாட்டரை ஜேஎஸ்ஏ மீட் பண்ணியிருப்பாங்க. புது கிரீன் லேண்டனாக ஜெனிய ட்ரெயினும் பண்ணியிருப்பாங்க. பட் ஜெனி சொல்லாமலே ப்ளூ வேலில இருந்து கிளம்பிடுறாங்க. பேட் டியூகன் பழைய ஐஎஸ்எஸ் சூப்பர் வில்லனான ஷேட் ப்ளூ வேலிக்கு வந்துட்டதை கண்டுபிடிக்கிறாரு. எக்லிப்ஸோ சிண்டியோட ஸ்டெப் மதரை கரப்ட் பண்ணி அப்புறம் கொண்டுடுது. இதெல்லாம் தான் போன எபிசோட்ல நடந்துச்சு. சரி வாங்க, இப்ப நம்ம இந்த வீடியோல ஸ்டார் கேர்ள் சீசன் 2 எபிசோட் 3 முழு கதை விளக்கத்தை பார்க்கலாம். பதினோரு வருஷங்களுக்கு முன்னாடி பேட் டியூகன் ஜேஎஸ்ஏ ஹெட் குவார்டர்ஸ்ல அவரோட காரை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஸ்டார்மேன் அண்ட் ஸ்ட்ரைப்ஸி பத்தின எல்லா நியூஸ் அண்ட் போட்டோஸும் இருக்கு. அன்னைக்கு கிறிஸ்மஸ் வேற, இன்னைக்கு தான் ஜேஎஸ்ஏ இன்ஜஸ்டிஸ் சொசைட்டியை டிஃபீட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அங்க ஜானி தண்டரும் வராரு. ஜானியோட தண்டர் போல் ஜேஎஸ்ஏ மெம்பர்ஸ்ல உள்ள எல்லாரோட பவர்ஸை விட அதிக பவரை கொண்டது. ஆனா தண்டர் போல்ட் ப்ராப்ளம்ஸையும் கிரியேட் பண்ணக்கூடியது. அதனால ஜானி தண்டரை விட்டுட்டு ஜேஎஸ்ஏ மெம்பர்ஸ் அடுத்து எப்படி முடிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப மைக் அங்க வந்து அவங்க கூட ஷேட் பத்தி பேசலாம் ட்ரை பண்றாரு. பட் பேட் இத பத்தி நீ கவலைப்பட வேணாம்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அது மைக்கை ஹர்ட் பண்ணுது. மைக்கோட ஓனர் இன்னும் சில வீட்டுக்கெல்லாம் நியூஸ் பேப்பர் போடணும்னு கூப்பிட அந்த அட்ரஸை எழுத தண்டர் போல்ட் பெண்ணை மைக் எடுத்துறாரு. மைக் அந்த பெண் அவரோட கையில இருக்கும் போது அவரும் சூப்பர் ஹீரோவா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. மைக் பேப்பர் போட போகும்போது எல்லா இடத்துலயுமே சோ கூல்னு எழுதி இருக்கிறத பாக்குறாரு. போயிட்டு இருக்கும் போதே தடுக்கி கீழே விழுந்துறாரு. அப்ப மைக் சோ கூல்னு சொன்னதும் தண்டர் போல்ட் ரிலீஸ் ஆகுது. இனிமேல் தண்டர் போல்ட்டோட மாஸ்டர் மைக் டியூகன் தான். பிகாஸ் சோ கூல்ன்ற மேஜிக் வேர்டை சொல்லி மைக் தான் தண்டர் போல்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. தண்டர் போல்ட்டோட பவர் என்னன்னா ஒரு ஜீனி மாதிரி தான், அவரோட மாஸ்டர்ஸோட விஷஸ நிறைவேற்றும். தண்டர் போல்ட்டோட ப்ராப்ளம் என்னன்னா விஷஸ கரெக்டா ஸ்பெசிஃபிக்கா கேட்கணும். தண்ணி வேணும்னு மொட்டையா கேட்டா கூட அதை தண்டர் போல்ட் மண்டை மேலே ஊத்திடும். தண்டர் போல்ட் யூஸ் பண்ண சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. யாரையும் சாகணும்னு விஷ் பண்ண கூடாது, உயிரோட வரணும்னு விஷ் பண்ண கூடாது. மைக்குக்கு தண்டர் போல்ட் கிடைச்சது செம சந்தோஷமா இருக்கு. அடுத்து புது ஜேஎஸ்ஏ மெம்பர்ஸ் எல்லாருமே மீட் பண்ணி ஷேட் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஷேட் கடைசியா ஐஎஸ்ஏ ஓட சேர்ந்து ஜேஎஸ்ஏ கூட ஃபைட் பண்ணதுக்கு அப்புறம் ஐஎஸ்ஏ ல இருந்து விலகிட்டாரு. பட் ஏன்னு தெரியல. ஷேட் தான் டாக்டர் மிட்நைட் ஐஎஸ்ஏ வெர்சஸ் ஜேஎஸ்ஏ ஃபைட்ல கொன்னது. சோ பெட் ஷேட் பிடிச்சாகணும். காணாம போயிடுறாரு. நடந்திருக்கூடாது.
மைக் தண்டர் போல்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. மெம்பர்ஸ் தண்டர் போல்ட் விஷஸ் கிராண்ட் பண்ணோம்னா காகுல்ஸை ஃபிக்ஸ் பண்ணவும் ஷேடை கண்டுபிடிக்கவும் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா தண்டர் போல்ட் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும் பேட் சொல்லிடுறாரு. பேட் யாராலையுமே தண்டர் போல்ட்டை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லி மைக்கிட்ட பெண்ணை வாங்க ட்ரை பண்றாரு. ஆனா பெண் திருப்பி திருப்பி மைக் கிட்டேயே தான் போகுது. ஸோ பேட் தண்டர் போல்ட்டை தனியா பேசணும்னு சொல்றாரு. தண்டர் போல்ட் ஜானியோட கடைசி விஷயம் ஒரு புது ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருப்பாரு. தண்டர் போல்ட் அவரை மாதிரியே யாரு ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்களோ அவங்கள தான் மாஸ்டரா பிக் பண்ணும். அதை கேட்டதும் பேட் மைக் அவ்வளோ லோன்லியா ஃபீல் பண்றானு நினைக்கிறாரு. கோர்ட்னி கிட்ட மைக் நானும் ஜேஎஸ்ஏ மெம்பர் ஆகணும், நம்ம ஒன்னா பிரதர் அண்ட் சிஸ்டரா சேர்ந்து கிரிமினல்ஸை சமாளிக்கலாம், ஒன்ன ஸ்டாஃப் சூஸ் பண்ண மாதிரி என்ன தண்டர் போல்ட் சூஸ் பண்ணுச்சுன்னு சொல்றாரு. அதுக்கு கோர்ட்னியும் ஒத்துக்கிறாங்க. நியூ ஜேஎஸ்ஏ மெம்பர் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேட்ட மைக் ஷேடை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா பேட் தண்டர் போல்ட் டேஞ்சரஸ்னு சொல்றாரு. அப்ப கோர்ட்னி நீங்க முதல்ல எங்களையுமே நம்பல, ஆனா நாங்க ஐஎஸ்ஏவை ஸ்டாப் பண்ணோம், அதே மாதிரி மைக்கும் ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்றாங்க. பேட் ஷேடோட லொகேஷனை மட்டும் தண்டர் போல்ட் கண்டுபிடிக்க ஒத்துக்கிறாரு. தண்டர் போல்ட்டோட விஷ் அக்யூரேட்டா இருக்கணும்ன்றதுனால எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி என்ன விஷ் பண்ணலாம்னு எழுதுறாங்க. அந்த விஷயம் மைக்கும் கேக்குறாரு. தண்டர் போல்ட் மேப்ல வில்லியம் சாரி கூட பழைய வீட்டை காட்டுது. அப்புறம் மைக்கை அங்கேயே விட்டுட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. பேட் கால் பண்ணி பார்பரா கிட்ட எல்லா பிளானையுமே சொல்லி பயப்படாம இருக்க சொல்றாரு. அடுத்து சூட் அப் பண்ண ஜேஎஸ்ஏ அங்க வராங்க. மைக்கால சும்மா இருக்க முடியல, ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்புறம் மைக் அடுத்த விஷ்காக எழுதுறாரு. நியூ ஜஸ்டிஸ் சொசைட்டி வில்லியம் வீட்டை பிரேக் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தா ஷேட் அங்க உட்கார்ந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஷேட் எல்லாரையுமே உட்கார சொல்றாரு. முதல்ல ஜேஎஸ்ஐ யோசிச்சாலும் அப்புறம் உட்கார்ந்து பேசுறாங்க. ஜேஎஸ்ஐ எதுக்காக ப்ளூ வேலிக்கு வந்தேன்னு ஷேட்ட கேக்குறாங்க. ஆனா ஷேட் நான் உங்க டவுனை ஒண்ணுமே பண்ண மாட்டேன், என்னோட வேலை முடிஞ்சதும் நானே கிளம்பிடுவேன்னு சொல்றாரு. ஆனா என்ன ஒர்க்குன்னு தெரியாம இருந்தா தான் எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்லிடுறாரு. அப்ப திடீர்னு மைக் அங்க வந்து ஷேட் அடிச்சு போட தண்டர் போல்ட விஷ் பண்றாரு. தண்டர் போல்ட்டும் ஷேட் அடிக்க போது ஆனா ஷேட் ஈஸியா தண்டர் போல்ட புடிச்சு அடிச்சு பெண்ணுக்கே அனுப்பிடுது. அதுல மைக்குக்கும் அடிபட்டுடுது. ஷேட் அப்புறம் எல்லா ஜேஎஸ்ஏ மெம்பர்ஸையும் அடிச்சு புடிச்சு லாக் பண்ணிடுறாரு. ஆனா ஸ்டார்கேல் ஸ்டாஃபை ஷேடால தொட முடியல. அப்ப ஷேட் என் வழியில குறுக்க வராதிங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. மைக் நடந்ததை பத்தி நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அப்ப வைல் கேட் நீ ஐசக்ல கொன்னதை பத்தி பேடா ஃபீல் பண்ணிருக்கியான்னு கேக்குறாங்க. மைக் அப்போ நான் இவ்வளவு நாளா போய் சொன்னேன், அது வெறும் ஆக்சிடென்ட் மட்டும்தான் சொல்றாரு. அடுத்து மைக் அவரோட ஃபேமிலி கிட்ட அவர் பண்ணது தப்புன்னு சொல்லி பேசும்போது தண்டர் போல்ட் இன்னும் நல்லா ஹேண்டில் பண்றவன்ட்ட இருந்தா நல்லா இருந்திருக்கும் விஷ் பண்றேன்னு தெரியாம சொல்லிடுறாரு. தண்டர் போல்ட் பெண்ணும் மறைஞ்சிடுது. அடுத்து ஜெக்கிம்னு ஒரு பையனை காட்டுறாங்க. இவரு மைக்கோட ஃப்ரெண்ட் தான். இவருமே ரொம்ப தனியா இருக்கிற ஒரு கேரக்டர் தான். சோ தண்டர் போல்ட் பெண் இவருக்கிட்ட வந்துடுச்சு. பேட் தண்டர் போல்ட் மைக் தனியா ஃபீல் பண்ணதா சொன்னான்னு இனிமேல் மைக் அப்படி ஃபீல் பண்ண விடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. பார்பரா பண்ண ரிசர்ச்ல அந்த எம்டி பாக்ஸ்ல ஏதோ பிளாக் டைமண்ட் இருந்ததா சொல்றாங்க. ஷேட் எக்லிப்ஸோ சின்ன பசங்களை எல்லாம் கொன்னுடுவான்னு சொல்லி பயப்படுறாரு. இதோட ஸ்டார்கேர்ல் சீரிஸோட சீசன் 2 எபிசோட் 3 முழு கதை விளக்கம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது எஸ்கே டாட்டா. பாய் பாய்.